ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேங்கர் வெசல் அண்ட் ட்ரை கார்கோ வெசல்ஸ். ஸோ டேங்கர் கப்பலுக்கும் வந்து நார்மலான பல்க் கேரியர் கண்டெய்னர் இது எல்லாத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து டேங்கர் வெசலில் வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப அதிகமான சேலரியாக இருக்கும் வென் கம்பேர்டு டு மிச்ச ட்ரை கார்கோ பல்க் கேரியரு கண்டெய்னரு இந்த வெசல்ஸ்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கெமிக்கல் டேங்கரோ ஆயில் டேங்கரோ இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வந்து செப்பரேட்டான ஒரு சேலரி வந்து இருக்கும், அதாவது செப்பரேட்டான ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல சேலரியே வந்து அவங்க வந்து தருவாங்க கம்பெனிஸ். ஸோ இது எதனால் தராங்க, என்னென்ன இதில் இதுக்கு அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவுள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டேங்கர் வெசலில் சேல் பண்ணணும்னா நார்மலாக வச்சுருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நார்மலாக வெசலுக்கு போகிறதுக்கு தேவையான சிடிசி பாஸ்போர்ட்ஸ் எஸ்டிசிடபிள்யூ கோர்சஸ் இது எல்லாமே வந்து நம்ம வச்சுருந்துருக்கணும். ப்ளஸ் டேங்கர் வெசலில் போகிறவங்க வந்து ஆயில் டேங்கர் ஃபெமிலியரைசேஷன் கோர்ஸுன்னு ஒன்று வச்சுருந்துருக்கணும். கெமிக்கல்னால் கெமிக்கல் டேங்கரு, கேஸ்னால் கேஸிஃபைடு சர்டிஃபிகேட்னு சொல்லி இந்த மூணு சர்டிஃபிகேட்ஸில் என்ன டைப் ஆஃப் வெசல்ஸ் இது மூணுக்கு மட்டும் என்ன டைப் ஆஃப் வெசல் போகிறோமோ அதுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதுலேயும் வந்து பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் இருக்குது, அதை பற்றி நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போகிறேன். ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன்ஸ்லேயே வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ டேங்கர் வெசல்ஸில் போகிறவங்க அது ஆயிலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், லிக்விஃபைடாக இருக்கலாம், லிக்விஃபைடு கேஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து பண்ணிட்டு தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ இது நம்பர் ஒன் பாயிண்ட். ஆனால் மிச்ச வெசல்ஸ் கண்டெய்னரோ இல்லை பல்க் கேரியரோ இல்லை ரோரோ வெசலோ இந்த இதில் என்ன எந்த வெசலில் போனோம்னாலும் நம்ம வந்து அதுக்கு இந்த கோர்ஸ்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது, நம்ம டைரெக்டாக வந்து வெசலுக்கு போகிறது இப்போ சைன் ஆன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் வந்து வெசலில் இருக்கிற என்னென்னலாம் மெஷினரிஸில் என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்கர் வெசலில் வந்து நார்மலாக வந்து ரெண்டு பாய்லர் இருக்கும். மிச்ச வெசல்ஸில் அந்த ட்ரை கார்கோலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாய்லர் தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து ரெண்டு பாய்லர் இருக்கும். ஆக்சி கம்போசிட்னு ரெண்டு பாய்லர்ஸ் எப்போவுமே வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் மெஷினரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இதுலேயும் மூணு ஜென்ரேட்டர்ஸ் அதுலேயும் மூணு ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். மிச்சம் எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர் எல்லாமே சேமாக இருக்கும். அதுபோக எக்ஸ்ட்ராவாக என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வச்சுருப்பாங்க. ஐஜி அப்படின்னா என்னென்னா இன்னட் கேஸ் சிஸ்டம். ஸோ இன்னட் கேஸ் சிஸ்டம்ன்றது எதுக்குன்னா எக்ஸ்ப்ளோஷனை அவாய்ட் பண்ணுறது. ஸோ பேசிக்காக தான் நான் இதில் சொல்கிறேன். ஸோ ஐஜியை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக பண்ணுறேன். ஸோ இந்த ஐஜி மிஷினரின்றது ரொம்ப ரொம்ப டேங்கரில் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிஷினரி. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா ஐஜின்னு ஒரு மெஷினரி வந்து டேங்கரில் இருக்கும். ஸோ அது வந்து மெயினாக வந்து எக்ஸ்ப்ளோஷனை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், இதை பற்றி டீப்பாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ வந்து நம்ம கார்கோ டிஸ்சார்ஜ் டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த இதையும் நம்ம வந்து வாட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும், வாட்ச் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுலேயும் நம்ம ஐ மீன் போர்ட் கார்கோ டிஸ்சார்ஜ் வாட்சஸ்லையும் இல்லை லோடிங்லையும் வந்து நம்ம இந்த இதையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நார்மலான டேங்கர் வெசல்ஸில் வந்து இந்த இது இருக்கும், ஆனால் நார்மல் வெசல்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் இல்லை, ஏன்னா அவங்க இதில் வந்து ஐஜி சிஸ்டம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராமோ இல்லைன்னா சிஓபிடி சிஸ்டம் அப்படின்றது டேங்கரில் இருக்கும், மிச்ச ட்ரை கார்கோலும் இருக்காது. ஸோ ஃப்ராமோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒரு ஆயிலை வந்து ஹை ப்ரெஷர் பண்ணி அதை கார்கோ டேங்கில் இருக்க டர்பைனை சுற்ற வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் இதோட விஷயம். இது இதை பற்றியும் நான் தனியாக வீடியோ போகிறேன், ஏன்னா இதில் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ்ன்றனால நான் பேசிக் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன். ஸோ இது வந்து டேங்கர் வசல் வந்து இந்த ஃப்ராமோ சிஸ்டம் அப்படின்றது இருக்கும். ஒரு ஆயில் ஹைட்ராலிக் ஆயில் இருக்கும், அதை ஹை ப்ரெஷர் பண்ணுவாங்க, அந்த ப்ரெஷரைஸ்டு ஆயிலை வந்து டேங்க்குள்ளே இருக்கிற டர்பைன் பிளேட்ஸ் இருக்கும் அதை போய் சுத்த வைப்பாங்க. ஸோ டர்பைன் பிளேட் சுத்தும் போது ஆப்போசிட் சைடில் பம்பு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அந்த கார்கோ டேங்கில் இருக்க ஆயிலை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். ஸோ இது வந்து பேசிக், இதை பற்றி நான் தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ராமோ சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இருக்கும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் பழைய ஷிப்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்தது தான் இந்த ஃப்ராமோ அப்படின்றது. ஸோ பழைய ஷிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சிஓபிடி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கும். சிஓபிடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்கோ ஆயில் பம்ப் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலி ட்ரிவன் இல்லைன்னா இன்ஜின் ட்ரிவன், இந்த ஃப்ராமோ வந்து இன்ஜின் ட்ரிவனாக இருக்கும். பட் சிஓபிடி அப்படி கிடையாது, ஸ்டீம் ட்ரிவன்.
ஸோ டர்பைன் பிளேட்ஸ் இருக்கும், அதுலேயும் வந்து அதில் வந்து ஒரு பாய்லரை வந்து ரன் பண்ண விடுவாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டீமை எடுத்து இந்த டர்பைன் பிளேட்ஸை சுத்த வச்சு பம்ப் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சிஸ்டம். ஸோ இது வந்து பழைய ஷிப்ஸில் இருக்குது, COPT அப்படின்றது பழைய ஷிப்ஸில் இருக்குது, அது வந்து கார்கோ ஆயில் பம்ப் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஆயில் டேங்கரில் இருக்கும், ஆனால் பல்க் கேரியர்லேயோ இல்லை கண்டெய்னர்லேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பாய்லர்ஸ்லாம் வந்து சின்னதாக இருக்கும், பல்க் கேரியர்லேயோ இல்லைன்னா வந்து கண்டெய்னர் வெசல்லையோ பார்த்திங்கன்னா சின்னுண்டாக இருக்கும் ரோ எல்லாத்துலேயும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ரெண்டு டைப் ஆஃப் பாய்லர்ஸ் வந்து இதில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து மெயினான டிஃப்ரென்ஸ். ஸோ மெஷினரி வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து டேங்கர் வெசல்ஸில் ஒரு IG சிஸ்டம் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராமோ இல்லாட்டினா COPD அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான மெஷினரி டிஃப்ரென்ஸ். ஸோ சேஃப்டி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட இதில் வந்து சேஃப்டிஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். டேங்கர் வெசலில் நார்மலாக எல்லா இதுலேயும் எல்லா வெசல்ஸ்லேயுமே வந்து ஒரு சேஃப்டிஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் வெசல்ஸில் வந்து நார்மலாக வந்து இவங்க வந்து எந்த ஒரு பார்ட்டிஸும் அவுட் சைடில் வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்பெக்யூ இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் வந்து நம்ம வந்து டெக்கில் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கொண்டாடக்கூடாது டேங்கர்லேயே, ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆயில் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ ஹைலி டேஞ்சரஸ். மெயினாக நமக்கு ஏன் இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, சேலரி அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் அதுதான். ஸோ அந்த டைப் ஆஃப் வெசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேங்கர் வெசல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ஹை சேலரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்காக தான் வந்து இந்த டைப் ஆஃப் வெசல்ஸை விட அந்த டேங்கர் வெசல்ஸில் வந்து ஹை சேலரி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டேங்கர் வெசல்ஸ் வந்து வென் கம்பேரிங் ஸ்பீடு கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸோ பல்க் கேரியர்ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் வந்து கம்மியாக தான் செயல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமமான எனக்கு தெரிஞ்ச சில டிஃப்ரென்சஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ மெஷினரி பார்ட்ஸ் தான் மெயினாக வந்து நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த இதை வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பம்ப் ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டேங்கரில் இருக்கும், ஆனால் வந்து அதில் வந்து இருக்காது, பம்ப் ரூம் வந்து அதில் இருக்காது. ஸோ அதில் வந்து கார்கோ ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கார்கோ ஆயில் பம்ப் டர்பைன், அதில் வந்து ஒரு டர்பைன் இருக்கும், இந்த டிஸ்சார்ஜிங்காக வச்சுருப்பாங்க உள்ள. ஸோ மிச்சம் இந்த டைப் ஆஃப் பல்க் கேரியர்ஸு, ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் இதிலெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது. கண்டெய்னர்ஸ்லாம் கண்டெய்னர் பேக்டு ஃபார்ம் ஆஃப் குட்ஸ் அதெல்லாமே. ஸோ அதிலெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு டர்பைன் பம்ப் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து மெயினாக நான் எல்லாமே வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தால் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த IG சிஸ்டம் இன் ஃப்ராமோ சிஸ்டம் இதை பற்றி கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.